நம்ம பண்றது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான். பிராண்டட் ஐட்டம் போக நம்ம நார்மல் ஐட்டம் இருக்குது இருக்குது. எப்படின்னா அதுல வந்து பெஸ்ட் குவாலிட்டி என்னதோ அதை மட்டும்தான் எடுத்து நம்ம பண்றோம். எல்லாத மாதிரி எல்லா பிராண்டையும் எடுத்து நம்ம பண்ணவே இல்லை. I am very proud of you. இது ஜெட்டன்சன். ஒரு சன் வெளியே வரும்போது என்ன கலர்ல வரும்? நமக்கு ரெட் கலர்ல வரும். அதே ஃபங்க்ஷன் இந்த இதுல இருக்கும். சக்கச்சி வந்த வானம். சக்கச்சி வந்த வானம் அதே தான் இது. ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இது வந்து கோல்டு கலர்ல. இது வந்து மஞ்சள் காட்டு மெயினா. இங்க எதுவுமே ஈஸி இல்ல நண்பா. நம்ம நினைக்கிறது எதுவுமே ஈஸி நினைச்சுக்கிறோம், ஆனா அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தவான் அவர்கள் பேசிருக்காரு. என்ன படுத்த பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம். பலா நச்சுன்னு பேசின தவான் சூப்பரான ஒரு ஸ்பீச், ஒரு கேப்டன் ஸ்பீச். என்னதான் வந்து செகண்டரி டீம்ங்க, இது வந்து மொதல் டீம்லாம் கிடையாது. மொதல் டீமுடைய கேப்டன் ரோஹித் சர்மா, இது வந்து அடுத்த ஆப்ஷனாக கூடிய மிச்ச சொச்ச பிளேயர்களை வச்சிருக்கிற ஒரு டீம், அதுக்கு ஒரு கேப்டன் தான் இவர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட தவான் வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதல்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்படிப்பட்ட ஒரு மேட்ச், இப்படிப்பட்ட ஒரு சீரீஸை நீங்க ஜெயிச்சது உங்க கேப்டன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே, ரொம்ப ப்ரௌடாக இருக்கு சார், நம்ம பசங்களாம் ரொம்ப அற்புதமான விளையாட்டை விளையாடினாங்க, அவங்க விளையாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல கேரக்டர் காட்டினாங்க. ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து தப்பு பண்ணோம், அது எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் மிச்சக்கூடிய ரெண்டு மேட்சஸில் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா யங் பாய்ஸ் தான் அந்த சீரீஸ் முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஃபீல்டை காட்டின மெச்சூரிட்டி இதில் எங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படின்னு நம்முடைய முறுக்கு மிஸ்ஸை சொல்கிற அப்படி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த யங் பசங்களுக்கு கொடுத்தாங்க. டே நீங்களாம் இருங்கடா, நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து டீம் இருக்கேன், அவன் இருக்கேன், டீமில் இவரோ பிளேயர் இருக்காரு, அதெல்லாம் அப்படியே நீயாரு உன் டேலண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லி இந்த யங் பிளேயர்ஸ் வந்து மோட்டிவேட்டிங்காக நம்மளோட அவங்களா இருக்கிறதுக்கு உதவுனாங்க நம்முடைய பேக்கெட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப். ஸோ அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவான் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 0-1 இருந்தீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இந்த நீங்கள் சொல்கிற இந்த பீயிங் தெம்செல்ஸ் அவங்க அவங்களா இருந்தது அப்படின்றது எப்படி உதவிச்சு, எப்படி இந்த அடுத்த கம்பேக்கை கொடுக்க முடிஞ்சது ரெண்டு மேட்ச்சில் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தவான் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை காட்டணும் எங்கள் தோற்று போன கேம்லேயே. அந்த மேட்ச் நாங்கள் தோற்று போயிருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃபில் அந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தோம். டுவோர்ட்ஸ் த எண்டு வந்து ஒரு நல்ல ஃபைட் பேக்கை காட்டியிருந்தோம். அதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாசிட்டிவ். அந்த கேமில் அதை அப்படியே தூக்கிட்டோம். அப்போல்லாம் நம்ம என்ன தான் தோக்க போகிற மாதிரி மேட்சாக இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காட்டியிருக்கோம் பற்றியா அப்படின்னு அதை ஒரு பெரிய பாசிட்டிவாக டீமில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். எங்களுடைய கேட்சிங் மிஸ்டேக்ஸ் அங்கே நிறைய இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த மேட்சஸ் நாங்கள் ரொம்ப நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ டீமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ப்ராசஸ் தாங்க மேட்ரு. நீங்கள் உங்கள் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் தானாக வரும் அப்படின்றது. என்னன்னைக்கு போகிறவங்க வரவங்க எல்லாருமே பூராவுமே தோனி இப்போ பேச்சே பேசிக்கிட்டாங்களப்பா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இவர் குல்தீப் யாதவன் எல்லாருமே இன்னைக்கு தோனி புகழ் தான் பாடினாங்க. தோனி தான் ஃபஸ்ட் மெம்பர் நம்முடைய இந்தியன் டீம்லேயே ஒரு கேப்டனாக வந்து அடிக்கடி ப்ராசஸ் ரிசல்ட்டு அப்படின்ற அந்த கம்பேரிசன் பற்றி பேசினவர். அவருக்கு அடுத்தபடியாக இப்போ நிறைய பேர் பற்றி பேசுகிறாங்க. ரோஹித் சர்மா சடங்களை பற்றி பேசுனதை கேட்டோம். இன்னைக்கு தவான் அவர்களும் பேசியிருந்தார். அடுத்தவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன தவானுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்னுடைய இந்த ஜேர்னியை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இதே மாதிரி விளையாடிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது நான் எந்த டீமுக்கு விளையாடினாலும். இன்னைக்கு நான் என்னதான் நல்லா விளையாடினாலுமே கூட இந்த சீரீஸில் நான் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக ஷைன் ஆகலனாலுமே கூட சுற்றிக்கிற பசங்க ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எந்த ஒரு மேட்ச்மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இங்கே ஈஸி கிடையாது. ஒரு பிச்சுமே ஈஸியான ஒரு பிச்சு நீங்கள் சொல்லவே முடியாது. இன்றைக்கி இந்த பிச்சு அதுவும் வந்து டியூலாக வந்து கொஞ்சம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா கடைசியில் டுவோர்ட்ஸ் எண்ட் எங்களுடைய சேசிங் இதை தவிர்த்து இந்த அஞ்சு இன்னிங்ஸும் மூணு மேட்ச்சில் அஞ்சு இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பான பிச்சர், டஃப்பான பவுலிங் அண்ட் பேட்டிங்னா இந்த ஆறாவது இன்னிங்ஸ் இந்த ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு இப்படி, மற்ற எல்லாமே வந்து டஃப் தான். ஸோ எதுவுமே இங்கே ஈஸி கிடையாது. அப்படிப்பட்ட பிச்சர்ஸ்ல இவங்க விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளேயர் திரும்ப பெருமையாக பேசுகிற தவான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செய்யுங்க. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறோம். ஓகே பாயிண்ட் சைடன் வித்து நம்ம புஷ்வான மாதிரி வந்து சைடன் அது வராது. இது வந்து சைடன் சவுண்டு மட்டும்தான் வரும். சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.